தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை 2,280,000 உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்த கடந்த ஓராண்டில் மட்டும் 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் பலனடைந்த விவசாயிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் 1,00,000 மின் இணைப்புக்கான ஆணையை உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த விவசாயிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்பு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காணொலி வாயிலாக பங்கேற்று விவசாயிகள் இலவச மின்சார இணைப்பு வழங்கியதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஓராண்டில் 1,00,000 மின்சார இணைப்பு வழங்குவது சாத்தியமா என தனக்கே சந்தேகம் இருந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதனை சாத்தியமாக்கியதாக பாராட்டினார். இதனால் ஏற்படும் வேளாண் உற்பத்தியால் மாநிலம் அடையக்கூடிய வளர்ச்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் செய்வோருடைய எண்ணிக்கை 21.80 லட்சத்திலிருந்து 22.80 லட்சமாக அது உயர்ந்திருக்கு. வழங்கப்பட்ட 1,00,000 வேளாண் மின் இணைப்புகளால் தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிலப்பரப்பு 2,13,107 ஏக்கருக்கு அதிகரிச்சிருக்கு. சுமார் 6,30,340 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்கள் மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்களின் முழக்கங்களுக்கு மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறும் திருமணத்தை காண கள்ளழகர் மதுரையை நோக்கி வரும்போது வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதனால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போக அந்த கோபத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் என்பது புராண கதை. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கடந்த 2 ஆண்டுகளாக வைகையில் நடக்கவில்லை. கொரோனா பரவல் குறைந்த நிலையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்தை ஒட்டி அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் பல்லக்கில் கடந்த வியாழனன்று மதுரைக்கு புறப்பட்டார். அங்கு அவருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் வரவேற்பளித்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை மதுரை 3 மாவடியை வந்தடைந்தார். அதிகாலையில் தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோவிலில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் அமர்ந்து 1,000 பொன் செப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருளி வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். கள்ளழகர் பச்சைப்பட்டுடுத்தினால் விவசாயம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். தொடர்ந்து கள்ளழகரை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் குவிந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பினர். கள்ளழகர் வேடமணிந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். வைகை ஆற்றில் வெள்ளிக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய வீரராகவ பெருமாள் எதிர் சென்று கள்ளழகரை வரவேற்றார். அப்போது வீரராகவ பெருமாளுக்கு கள்ளழகர் சார்பில் தீர்த்தம் பரிவட்டம் மாலை வழங்கி முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது சர்க்கரை செம்பில் தீபம் ஏற்றப்பட்டு கள்ளழகர் வரவேற்கப்பட்டார். இதனிடையே கூடியிருந்த லட்சக்கணக்கானோர் ஆற்றிலிறங்கி தண்ணீரை பீச்சியடித்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர்.
இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை காண சுமார் 10 லட்சம் பக்தர்கள் மதுரையில் குவிந்தனர். இதனால் வைகையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகள் மட்டுமே தெரிந்தன. கள்ளழகர் வைகையில் இறங்கும்போது தண்ணீரை பீச்சி அடிப்பதை தொன்றுதொட்டு பாரம்பரியமாக செய்து வரும் பலரும் கோயில் வளாகத்தில் மேலத்தாளம் முழங்க உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். நைட்ல வந்து இருட்டா இருக்கும்ன்றக்காக திரி எடுத்தாடினாங்க. பகலையில வந்து வெயில், சித்திர மாசம் அதிகமான வெயில் இருக்கும், அந்த வெயிலுக்காக எல்லாரையும் குளிர வைக்கணும், அதுல சாமியும் குளிர வைக்கணும். அவருக்கு பாலால அபிஷேகம், பன்னீர், பால், பன்னீர், சந்தனம், அழகுகள், தீர்த்தம் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் 15 நாள் விரதம் இருந்து நாங்கள் இதை பண்றோம். நாங்கள் அழகுமலையானுக்கு இதோட 8 வருஷமா தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க மனசுல என்ன காரியம் நோக்கத்தோட பிச்சிருமோ அந்த காரியம் நல்லபடியா வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆத்துல இருந்து எட்டு பூரா கோழிப்பழத்திலிருந்து எல்லா இடத்துலயும் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு எந்த சந்தோஷத்துக்குமோ நல்லபடியா கோடி மக்கள் நல்லா பிச்சு நல்லா இருக்கும். இதனிடையே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் காயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஜெயலட்சுமி, தேனி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த 47 வயதான செல்வம் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 6 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவர்களின் உடல்நிலை குறித்து அமைச்சர் மூர்த்தி நேரில் சென்று விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் நிலையை அறிய 9498042434 என்ற தொலைபேசி தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் உயிரிழந்ததை கேட்டு மிகுந்த வேதனையுற்றதாகவும் அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுவை பகுதிகளில் 18ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஈரோடு, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் மோபி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 108 அடி உயர அனுமன் சிலையை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அனுமனின் பெருமையை பறைசாற்றும் விதமாக நாட்டின் 4 மூலைகளிலும் பிரம்மாண்ட அனுமன் சிலைகளை அமைக்கும் பணியை தனியார் தொண்டு நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி கடந்த 2010ஆம் ஆண்டு சிம்லாவில் அனுமன் சிலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் மோபி மாவட்டத்தில் பரம்பூஜ்ய பாபு கேசவானந்த்ஜி ஆசிரமத்தில் அமைக்கப்பட்டுள்ள 108 அடி உயர பிரம்மாண்டமான அனுமன் சிலையை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மற்றும் மேற்கு வங்கத்திலும் பிரம்மாண்ட அனுமன் சிலை அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். குஜராத்தில் நடப்பாண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரம்மாண்ட அனுமன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். வானத்தில் இருந்து பூமியில் விழுந்த அதிசயக்கல் என்று கூறி 10 லட்சம் ரூபாய்க்கு சாதாரண கல்லை விற்க முயன்ற 8 பேரை ஈரோடு போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நஞ்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரிடம், அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் மற்றும் சின்ராஜ் ஆகியோர் தங்களிடம் வானத்தில் இருந்து பூமியில் விழுந்த அதிசய கல் ஒன்று இருப்பதாக கூறியுள்ளனர்.
அந்த கல்லை பச்சை நிறம் கொண்ட சுலைமான் கல் என்று கூறியவர்கள். இந்த கல்லை வைத்திருப்பவரின் உடலை கத்தியால் வெட்டினாலும் ரத்தம் வராது என்று கூறி ராஜேந்திரனை மயக்கியுள்ளனர். மேலும் இந்த அதிசய கல்லை வைத்திருந்தால் வீட்டில் செல்வம் சேரும் என்றும் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளனர். இதனை நம்பிய ராஜேந்திரனை அதிசய கல்லை காட்டுவதாக கூறி ஆனந்தகுமாரும் சின்ராஜும் டி என் பாளையம் பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அங்குள்ள தனியார் பள்ளி அருகே நின்று கொண்டிருந்த 8 பேர் கொண்ட கும்பல் ராஜேந்திரனிடம் இதுதான் சுலைமான் கல் என்று காட்டி 10 லட்சம் ரூபாயை கேட்டுள்ளனர். ஆனால் கல்லை பார்த்த ராஜேந்திரனுக்கும் அவரது நண்பர் செந்தில்குமாருக்கும் அது போலியானது என்று தெரிய வந்ததை அடுத்து அங்கிருந்து திரும்பிச் செல்ல முயற்சித்தனர். அப்போது இருவரையும் மிரட்டிய 8 பேர் கொண்ட கும்பல் இந்த விவகாரத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜேந்திரனும் அவரது நண்பரும் தப்பித்து பங்களாபுதூர் காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் புகார் கூறினர். அதன் அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாகூர் அனிஃபா மற்றும் அவருடைய கூட்டாளிகளான 8 பேரையும் போலீசார் கைது செய்தனா்.